சிதாகுமார் குமார் ஆகிய திரியக தேவனுடைய நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இந்த வீடியோ செய்திக்கு நான் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்ம ஒரு பிஸியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஃபேஸ்புக்கில் கூட இப்போ ட்விட்டரில் எழுத வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு வரையில் தான் படிக்கிறாங்க இல்லைனா இவ்வளோ பெருசாக இருக்குது யாரும் படிப்பான்ட்டு கடந்து போயிடுறோம் கட்டுரையெல்லாம் இப்போ யாரும் அதிகமாக படிக்கிறதில்லை காரணம் என்னென்னா நம்ம ரொம்ப பிஸியான உலகத்தில் இருக்கோம் நம்ம ஏதாச்சும் ஏதோ ஒன்று நம்மளை ஒன்றி தள்ளிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து அங்கே போ அங்கே போ இங்கே வான்னு சொல்லி நம்மளை ஏதோ ஒன்று உந்தி தள்ளிக்கிட்டே இருக்குது வேதம் சொல்லுகிறது அழுகிறவர்களோடைய கூட அழுங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஆர்ஐபின்னு போட்டுட்டு நம்ம கடந்து போயிடுறோம் அவ்வளோதான் நமக்கு அதில் ஒரு திருப்தி அல்லது என்ன பண்ணுறோம் ஒரு அழுகிற மாதிரி ஒரு எமோட்டிக்கனை போட்டுட்டு நம்ம கடந்து போயிடுறோம் அழுகிற மாதிரி எமோட்டிக்கன் போடுறதான் இன்றைக்கி அழுகிறவர்களோடய அழுங்கள்னு ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு பிஸியான 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 ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்மளுடைய வேர்ல்டு சிஸ்டம் என்ன அப்படின்னா நம்மளை ஒரு நிமிஷம் உட்காந்துருக்க விட மாட்டேங்குது உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்க விட மாட்டேங்குது ஆண்டவரோடு உட்காந்துருக்க விட மாட்டேங்குது சக மனுஷனோடு சக சகோதர சகோதரிகளோடு குடும்பத்தினரோடு உட்காந்து நேரம் செலவழிக்க நம்மளை அனுமதிக்கிறதில்ல இல்லை அப்படின்னா இந்த இந்த உலகத்தோட ஓட்டத்தோடு சேர்ந்து நம்ம ஓடலை அப்படின்னா நம்ம தோற்றுப்போனவர்களாயிருவோம் நம்ம தாத்தா பாட்டிங்க காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வயலில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அந்த அந்த தெருவில் இருக்க எல்லாருமே வயலில் வேலைக்கு போவாங்க இல்லைன்னா ஆடு மேய்க்க மாடு மேய்க்க போவாங்க போயிட்டு எல்லோரும் ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க வந்துட்டு நல்லா சமைச்சு சாயந்தரமே சாப்பிட்டுட்டு வீடுகளுக்கு முன்னாடி ஒரு கயத்து கட்டில் போட்டு உட்காந்து நேரமே போகிறது தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களாம் அங்கே நில வெளிச்சத்தில் சந்தோஷமாக விளாண்டுட்டு இருப்பாங்க யோசித்து பாருங்கள் அதெல்லாம் ஒரு பொற்காலம் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது வீடுகளுக்கு முன்பாக இன்னைக்கு தின்ன கூட கிடையாது ஏன்னா தின்ன இருந்தால் உட்கார யாரும் உட்காருறதில்லை உட்காந்து வீட்டு முன்னாடி உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் யாருக்கும் இன்னைக்கு நேரம் இல்லை அப்படி ஆயிடுச்சு காரணம் இது வந்து நம்ம யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் இல்லை பிரியமானவர் ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க ஆதி திருச்சப காலத்தில் இதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பெரிய கமிட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது எல்லாரும் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க வந்தால் டெய்லி அவங்க கூடியிருக்காங்க வீடுகளில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள்னு வாசிக்கிறோம் அவங்க தினமும் கூடியிருக்காங்க தினமும் பேசியிருக்காங்க தினமும் ஜோம் பண்ணியிருக்காங்க தினமும் வந்து கம்யூனியன் எடுத்திருக்காங்க தினமும் பிரசங்கம் கேட்டிருக்காங்க தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சிருக்காங்க ஒன்றா உட்காந்து மணி கணக்கில் குடும்பம் குடும்பமாக உட்காந்து ஆராதிச்சிருந்துருக்காங்க யோசித்து பாருங்க பிசாசுக்கு அது பொறுக்குமா அது என்ன பண்ணியிருக்கான் சரி இப்படிலாம் உங்களை ஃப்ரீயாக விட்டால் தானே நீங்கள் இந்த வேலைலாம் பார்ப்பீங்க உங்களை பிஸியாக கிட்டால் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை முடிக்கி விட்றான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கி விட்டால் என்ன ஆகுது எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இது காம்படிட்டிவ் வேர்ல்டு விட்டால் வேறு ஒருத்தன் போயிடுவான் அந்த இடத்த நமக்கு இருக்க சாப்பாடை கூட வேறு ஒருத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிற நிலமை இருக்கும்போது எல்லோரும் ஓட வேண்டிய நிலைமை ஆகுது கடைசியில் பார்த்தா இன்றைக்கி குடும்பத்தாரோடு கூட நேரம் செலவழிக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆகிட்டோம் நான் இதை விளக்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ஒரு கற்பனையான ஒரு உதாரணம் அதனால் நீங்கள் ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணாதீங்க நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கேளுங்கள் ஒரு அழகான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழகான ஒரு பூங்கா அந்த பூங்காவில் செயற்கையாக ஒரு நீரோடை செஞ்சுருக்காங்க சரிங்களா அந்த செயற்கையான நீரோடையில் தெளிவான தண்ணி மெதுவாக அழகாக ஓடிட்டுருக்கு அதில் மீன்கள் இருக்குது மீன்கள் ரொம்ப சந்தோஷமாக குட்டி 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 மீன்கள் அழகழகான கலர் கலர்ஃபுல் மீன்கள் என்ன பண்ணுது அந்த நீரோடையில் நீந்திகிட்ருக்கு அந்த அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதுக்கு சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடை போய் எல்லாம் மீனும் போய் சாப்பிட்டுட்டு அழகாக அதுங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீரோட அந்த அந்த நீர் ஓ ஓடுகிறதான அந்த ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பீடை வந்து கூற்று குறைக்கிறதுக்கான ஒரு கண்ட்ரோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கண்ட்ரோல் ஒரு மனுஷன் கையில் இருக்குது அந்த கண்ட்ரோல் ஒரு பொல்லாத மனுஷனுடைய கைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் இதை பார்க்குறான் அவனுக்கு சந்தோஷமாக ஒரு ஒரு அழகான சூழல் இருக்குது அவனுக்கு பிடிக்கல இந்த மீன்கள்லாம் வந்து சந்தோஷமாக துள்ளி தெரியறதை அவனுக்கு பிடிக்கலை அவன் என்ன பண்ணுறான் சரி இதை வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த நீரோட அந்த ஓடுகிற அந்த அந்த வேவ் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீரோடை அந்த நீரோட்டத்தோடைய ஸ்பீடை கூட்டுறான்னு வச்சுக்கோங்க அது சொரணு ஸ்பீடாக வர ஆரம்பிக்குது அப்போ மீன்கள் என்ன ஆகுது அது போய் அந்த சாப்பாடை போய் சாப்பிட்றதுக்கு அது நீந்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதோடைய அந்த பலத்தை செலவழிக்க வேண்டியதாகுது அது போகிறது கஷ்டமாக இருக்குது ஸோ வேறு வழி இல்லை அதை சாப்பிட்டு தான் ஆகணும் சர்வே பண்ணி தான் ஆகணும் போகுது அப்போ என்ன ஆகுது அது அந்த மீன்கள் ஒன்றா கூடி அதுங்கள் அதுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான டைம் அதுக்கு கம்மி ஆகிடுது பார்க்குறான் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகே சொல்லிட்டு இன்னும் ஸ்பீடை கூட்டுறான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நிறையா சேற்றையும் அது மட்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த சேற்றை கலந்து அந்த சேற்றோடு சேர்த்து அந்த தண்ணி அடிக்கும்போது அந்த தண்ணி எப்படி போகும் பாருங்கள் ஸோ அந்த மீன்களால் நீந்துறதே கடினமாயிரும் ஒரு இடத்துல அந்த லேசாக கொஞ்சம் அப்படி நின்றுச்சுன்னா கூட சரண் பின்னாடி இழுத்துட்டு போயிடும் சரிங்களா அது திரும்ப அந்த பழைய இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கே அது பழைய பயங்கரமாக உடம்பு அதோட சக்தியை பிரயோகம் பண்ண வேண்டியதாயிரும் பிரிய மாணவன் இந்தக்கு வேர்ல்டு சிஸ்டம் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு பிரிய மாணவர்களே பிசாசை இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி இது வேதம் சொல்லுகிறது அவன் சொல்கிறான் ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட வந்து தைரியமாக சொல்கிறான் இந்த உலகத்தின் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான் ஆண்டோர் சொன்ன ஆண்டோர் அவன் சொன்னதை வந்து ஆண்டோர் மறுக்கலை ஏன் அப்படின்னா அது உண்மை ஆதாம் ஏவாள் மூலமாக அவன் வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது நிமித்தம் அவன் ஆதாம் கிட்ட இருந்து இந்த உலகத்துடைய சாவி கொத்தை அவன் வாங்கிக்கிட்டான் இன்றைக்கி அவன் கண்ட்ரோலில் இருக்க எல்லாமே நாம தான் அவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம் சகலமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறான் பாருங்களேன் ஆண்டவர் முன்னாடி சொல்கிறான் ஆண்டர் முன்னாடி அவனால் போய் பேச முடியாது எல்லார்ட்டையும் போய் பேசலாம் அவர் முன்னாடி அவன் போய் பேச முடியாது இல்லை உண்மை உண்மைதான் சொல்கிறான் ஆண்டவர் வர் அதை அது அதை வந்து மறுக்கலை ஸோ இன்றைக்கி எப்படி தான் நிலமை இருக்குது பிரியமான இன்றைக்கி இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை அவன் என்ன பண்ணுறான் பிஸியாக்கி விட்டுறான் நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து நீங்கள் ஒன்று என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஒர்ஷிப் பண்ணுறீங்க ஆராதிக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு அவுட்ரீச் போகிறீங்க நாலு பேரை சந்திக்கிறீங்க ஆண்டவர் பற்றி சொல்கிறீங்க ஒரு ஸ்ட்ரீட் காஸ்பல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசுக்கு இது பொறுக்காது நீ ஈவினிங் சும்மா இருக்க போய் தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா நேராக வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவனோட டெக்னிக்கே வேறு வித்தியாசமாக பண்ணுவான் என்ன தெரியுமா பண்ணுவான் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பெரிய செலவை எழுத்து விட்ருவான் திடீர்னு ஒரு கார் வாங்க வச்சு அல்லது ஒரு வீடு வாங்க ஏதோ ஒரு செலவை பெரிய செலவை எழுத்து விட்டு உங்களை வந்து மாதம் மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் இஎம்ஐ கட்ட விட்ருவான் ஸோ இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டதுக்குரிய பணத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக என்னாக வேண்டியது இருக்குது எங்கே போக வேண்டியது இருக்குது ஓட்டிக்கு போக வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் காலையில் இப்போ ஈவினிங் வேலை முடிஞ்சோடனே நீங்கள் ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிங்க என்ன நைட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் சக்தியெல்லாம் உறிஞ்சி போட்ட மாதிரி ஆகிடும் வந்தேன்னா அப்படியே போய் தூங்க வேண்டியதான் அப்புறம் எங்கட்டு அவுட்ரீச் போகிறது எங்கிட்டு காசு பால் சொல்கிறது பாத்தீங்களா பிசாஸ் எங்க அவன் எவ்வளோ தந்திரக்காரன் பாருங்க அவன் எங்க கை வைக்கிறவன் பாருங்க உலக வேர்ல்டு சிஸ்டத்தை அவன் பிசாஸ் தான் பிரியமான கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் யாராலையும் வந்து முன்ன மாதிரி வந்து சில ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை வேற இன்னைக்கு வாழ்க்கை வேற ஆகி போச்சு ஏன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே எப்படியாகலாம் கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு நம்ம எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா சரி பிரதர் இப்படி நீங்கள் சொல்வது உண்மைதான் ஏன்னா பிசாசு அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த வேர்ல்டு சிஸ்டத்தை அவன் வந்து அதை முடுக்கி விடுறது நிமித்தமாக அதை இன்னும் கடினப்படுத்துறது நிமித்தமாக நம்ம நம்மளை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் சக வா விசுவாசங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை அவன் வந்து தின்றான் பிரியமான் அதை வந்து அந்த அந்த டயத்தை அவன் அவன் கில் பண்ணுறான் வேதத்தில் உதாரணத்தை நான் வாசிக்கிறேன் வேதத்துலேருந்து ஒரு உதாரணத்தை சொல்லாமல் நம்ம எதையும் சொல்லக்கூடாது இல்லைங்களா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படின்னா யாத்திராகமம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னெண்டு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த காலத்தில் நடந்தது அவங்க பாட்டுக்கு நானூறு வருஷம் அடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மோசையை வந்து கேட்குறாரு என் ஜனங்களை வந்து கத்தரை ஆராதிக்கும்படி போக விடு அப்படின்னு வேணா அப்போ ராம்சேஸ்க்கு எனக்கு என்ன தோணுது அந்த பார்வனுக்கு அப்படின்னா இவ்வளோ காலம் வேலை பார்த்துனா இது திடீர்னு வந்து குழப்பி விட்றான் எல்லாரையும் ஸோ மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க போல் அதனால் வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது இப்படிலாம் யோசிக்க விட்டால் தானே நீ யோசிப்பேன் உட்கார விட்டால் தானே நீ யோசிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவங்க ஒரு வேலை பண்ணுறான் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவர்களையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதர் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்களின் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆகிலும் உங்கள் வேலைகள் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடியை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசமெங்கும் சிதறிப்போனார்கள் பாருங்கள் அந்த வசனம் பண்டாம் வசனம் எப்படி முடியாது ஜனங்கள் போனார்கள் பாருங்க சிஸ்டமை மாத்திரம் மக்களுடைய வாழ்க்கை மாறுது ஸோ இன்றைக்கி நிலைமை அதுதான் பிரியமானவர்கள் ஆனால் ஒரு ஆறுதலான செய்தி நான் சொல்கிறேன் பிசாசு அவன் தந்திரகாரன் ஆனால் தேவன் சர்வ ஞானி பிரியமானவர்களே இப் நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இன்றைக்கி அதுதான் சுச்சுவேஷன் நான் என்னோட என்னோடய இப்போ என்னால் உட்காந்து என் என் ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என் ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியல கொஞ்சம் நேரம் ஃபோனில் பேசுனா கூட ஐயோ அடுத்து அந்த வேலை இருக்கேன் இந்த வேலை இருக்கேன்னு தான் தோணுது நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஆண்டோருக்காக நிறைய செய்யணும் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டோருக்காக ஏதாவது செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியாது போலேயே நான் அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குது வீடு வாங்கி தொலைச்சிட்டே வீட்டுக்கு நான் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ அள வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்கே பிரதர் நான் என்ன பண்ணலது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி சொல்கிறேன் பிரியமானவரில் நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஸோ என்ன ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா சரி நீ இவ்வளோ ஒரு ரிஸ்கில் இருக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ இவ்வளோ பிரச்சனையோடு இருக்க எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போ உனக்கு இருக்கல ஒரு பலன் இருக்குல்ல இந்த பலத்தோட நீ நான் அவனை அற்புதம் செய்கிறேன் ஆண்டவர் பாருங்க அவன் நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணா சூளையை ஏழு மடங்கு சூடாக்குறான் பிரியமான அதுதான் அந்த சிஸ்டத்தை முடுக்கி விடுறது சூளையை ஏழு மடங்கு சூடாக்குறான் நீ ஏழு மடங்கு இல்லைடா ஏழாயிரம் மடங்கு சூடாக்கிக்க என் ஜனங்கள் உள்ள போனா அவங்களுடைய தலை மூடி கூட கருகாது நான் அனுவர் சொல்கிறார் பெரியமாவில் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் பிசாசன எவ்வளோ பிஸியான சூழலுக்குள்ளே நம்மளை மாற்றினாலும் சரி இல்லை அவன் எப்படிப்பட்ட சூழலை மாற்றினாலும் அங்கே அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய தேவனால் முடியும் நான் மொதல் சொன்ன ஒரு உதாரணத்தையே நான் இப்போ திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியதுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராமை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க ஓட்டி பார்க்குற இடத்துல பாருங்கள் இதுதான் தேவன் அண்ட் நீ உனக்கு இருக்க இந்த பலத்தோட போன்னு சொல்கிறார் இல்லை என்ன செய் என்ன செய்வார் தெரியுமா நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு இருப்பீங்க பக்கத்தில் உங்கள்கிட்ட ஒருத்தர் இன்னொருத்தர் உட்காந்து உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட ஆண்டரை பற்றி பேசுவீங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் அவர் ரசிக்கப்படுவார் அந்த மனுஷனும் மிகப்பெரிய அளவில் கூட தேவனால் பயன்படுத்த முடியும் பிரியுமா விழுந்துச்சா பிசாசு அந்த இடத்துல மறநாடி அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான் நீ போய் ஸ்ட்ரீட்டில் போய் காஸ்பல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை எங்கே அனுப்பிச்சா தேவன் இங்கே வச்சு ஒரு ஆளை பிடிப்பார் பிடிக்கிற ஆள் பெரிய ஆளாக இருப்பான் ஆண்டவர் கடைசியில் பிசாஸ்டர் என்ன சொல்லுவார் அடே நான் வந்து இந்த ஆளை பிடிக்கிற தாண்டா நான் பிளான் போட்டேன் அந்த பிளானில் தாண்டா நீ ஒர்க் பண்ணேன்னு வர ஆண்டவர் ஒரு பிசாஸ்டர் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது பெரியமானவிலே ஸோ இதுதான் நம்முடைய தேவன் அவர் ஹீரோ திரும்ப 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 அவரை ரசிக்கிறதுல ஒரு பெரிய ஆனந்தம் பிரியமானார் அவர் செய்கிற அவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவமானவர் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி பிரியுமான உங்களுக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா ஆண்டவரே நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் இப்போவும் நான் உமக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நான் பிஸியாக இருக்கேன் ஆண்டவரே எனக்கு டைமே கிடையாது கொஞ்சம் நேரம் தான் நான் ஏதோ உட்காறேன் நான் ஃபேஸ்புக்கில் உட்காரேன் ஏதோ பண்ணுறேன் எனக்கு எனக்கு டைம் இல்லை ஆண்டவரையே என்னை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு முடியும் பிரியமான உங்களை வச்சு சின்ன நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன நேரத்தை வச்சு உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன பலத்தை வச்சு உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன அந்த ரிசோர்ஸஸை வச்சு பெருசாக தேவனால் செய்ய முடியும் ஒன்றே ஒன்று நாம் ஒப்புக் கொடுக்கணும் பிரியம் நாம் தேவன்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணணும் நமக்குள்ளே அந்த வாஞ்சை இருந்தால் போதும் பிரியும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எந்த இடமா எந்த எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல வச்சு அற்புதம் செய்ய தேவனாலே கூடும் பிரியமானவர்கள் ஸோ எந்த சூழலில் இருந்தாலும் நம்மளுடைய விருப்பம் இருந்தால் கத்திரால் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் நம்ம இன்னொரு வீடியோ செய்தி மூலமாக சந்திப்போம் நன்றி